எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டாங்கன்னு, எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தமிழ் ஒரு வசனம் உண்டு, பழமொழி உண்டு, முதுமொழி உண்டு. திமுக எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்துற மாதிரி தெரியல, பாடம் கத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி கடுமையான மழை சென்னையில், பெரிய வெள்ளம், நீர் தங்கி மக்கள் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டாங்க. அதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் எடுத்து அதை சரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுவும் அட்வான்ஸாகவே வானிலை நிலையம் வந்து அந்த அறிக்கையை கொடுத்துச்சு. மாறுதட்டினார்கள், வீராப்பு பேசினார்கள், 4000 கோடி செலவு செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னையிலே தேங்காது என்று முதலமைச்சர் சொன்னார். 15 நாளைக்கு முன்னாலேயே நாங்கள் வந்து அவதிப்படாமல் மக்களை காப்பாற்றுவதற்கு ஆங்காங்கே ஃபுட் அண்ட் ஷெல்டர்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டோம்னு சொல்லி மா சுப்பிரமணியம் சொன்னார்கள். என்ன நடந்ததுன்னு பார்த்தோம், எப்படி அலோகலோகப்பட்டாங்கன்னு பார்த்தோம். முதலமைச்சர் வந்து கணுக்கால் தண்ணி கூட இல்லாத இடத்துல அங்கே அங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டார். அமைச்சர்கள்லாம் வந்தாங்க, காரணம் அவங்களுடைய தவறுகள் தெரிந்துவிடக்கூடாது என்பதை மறைப்பதற்காக நாங்கள் ஃபீல்டில் இருக்குன்னு காமிக்கிறது வந்தாங்க. இது பழைய கதை. புதுக்கதை என்ன, புது நிஜம் என்ன? இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் கடுமையான மழை. காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் வரலாறு காணாத மழை. அதில் 100 ஆண்டு, 150 ஆண்டு நல்லா எடுத்து போடுறாங்க இப்போ. ஏன்னா அவங்க செயல்படாமல் இருப்பதை மறைப்பதற்கு 150 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கு, அதனால் நாங்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியும்னு காமிக்கிறது எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க டிவிக்காரங்கெல்லாம். மிகப்பெரிய மழை, தண்ணி தேங்கியிருக்கு, ஆறுகள் அடித்து கொண்டு வருகிறது, நீர்வீழ்ச்சிகள் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறாங்க, கான்கிரீட் கட்டடமே அடித்து கீழே விழுந்திருக்கு. இந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். வேதனையான விஷயம் என்னவென்றால், சென்னை வெள்ளத்தில் கணுக்கால் தண்ணியிலையாவது நடந்த முதல்வர் இன்றைக்கி டெல்லிக்கு கிளம்பி போகிறார். அவங்களுடைய இந்திய கூட்டணிக்கில் ரொம்ப நாள் அவர் கலந்துக்கல, அதனால் அந்த கூட்டணிக்கு போகிறேன் முதல்ல சொல்லி ஒத்துக்கிட்டதுனால கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி 3 மணிக்கு ஃப்ளைட்டில் கிளம்பி போகிறார். இந்திய கூட்டணிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டால் வந்து தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தை பாதிக்கிறதை பார்க்காமல் போய்விட்டார் என்று நாளைக்கு பத்திரிகைலாம் எழுதிடுவான். பயத்தில் நான் வெள்ள நிவாரணம் கேட்பதற்கு பிரதமரிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறேன், நாளைக்கு அவரை தர வேண்டுகிறேன். எங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு வரவர் வேற வர வழியில் வேற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்த கதையா, பிரதமரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பதாக இப்போ ஒரு நியூஸை லீக் பண்றாங்க. பிரதமரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார்களாம். ஒரிஜினலாக போனது இந்தி கூட்டணிக்கு. இது ஒரு திமுகவின் டைவர்சிஃபைங் டாக்டிக்ஸ். மீடியா மூஸ் அவங்கள்ட்ட இருக்க அப்படி தான் பண்ணுவாங்க, ஆனால் மக்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு கேட்டு. இதை விட ஒரு மோசமான விஷயம் இந்த ஆட்சியில் எப்படி நடந்திருக்குன்னா, திமுககாரங்க தான் அப்படி பேசுவாங்க, சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொல்லி அத்தனை தண்ணி மெட்ராஸில் நின்றதை பார்த்தோம். 4000 கோடி செலவு பண்ணேன்னு சொல்லி 2000 கோடி கணக்கு கொடுத்ததை பார்த்தோம். அரசு அதிகாரிகள் அப்படியா, ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்து மந்திரி சொல்கிறதுக்கு கையை கட்டிக்கிட்டு நின்று அவங்க பேசுகிறத பேசுகிற மாதிரி, ஒருவேளை இந்த சைக்காலஜியில் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப நாளைக்கு ஒரு ஆடவர் இருந்தோம்னா அவருடைய பேச்சை நமக்கு ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சோ. சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளருக்கு 21 சென்டிமீட்டர் தான் ரெட் அலர்ட்னா 95 சென்டிமீட்டர் வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பேசுகிறார். இஸ் இட் ரெஸ்பான்சிபிள் ஸ்பீச்? 21க்கு மேலே எவ்வளோ வேணாலும் வரலாம். ஒரு அரசாங்க அதிகாரி, ஒரு அரசனுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா, எக்ஸ்பெக்டிங் தி அன்எக்ஸ்பெக்டட். கஷ்ட காலத்தில், மோசமான காலத்தில், எமர்ஜென்சி காலத்தில் எதிர்பாராததை எதிர்பார்ப்பது தான் ஒரு அரசனுடைய மைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் சரிப்படும். 1000 பேருக்கு தான் மழை வந்தால் சரியாக போகும்னு சொன்னாங்க, இப்போ 1001 வந்துச்சு, ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவங்க. மன்னன் எப்படி, மக்களை வழி. செயல்படாத அரசு, செயல்படாத பியூரோக்ரஸி. சிவதாஸ் மீனாவும் அதை சொல்லியிருக்கிறார். எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் சென்னையில் இருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
பதினாலாம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டினுடைய வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் 7ஆம் தேதி 8ஆம் தேதியே இந்த மாதிரியான வரப்போகிறது என்கின்ற விஷயம் பத்திரிகையில் வந்துருச்சு. நம்மை விட அதே அரசுக்கு அதிகமான ஆக்சஸபிலிட்டி இருக்கும், அது அங்கே வந்திருக்கணும், பார்த்துருக்கணும். சரிதான், பழசில் தான் ஒன்றும் இல்லாமல் ஒழிஞ்சு போயிட்டு உருப்பிடாமல் போயிட்டு நாட்டையும் உருப்பிடாமல் ஆகிட்டு மெட்ராஸையும் உருப்பிடாமல் ஆகிட்டு ஒழிஞ்சு போய் நாங்கள் ஓரளவுக்கு மன்னிச்சிடுறோம், அடுத்ததுக்கு வா, இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை, இப்போ என்ன பண்ணியிருக்கணும், குறைந்தபட்சம் அடிப்படை விஷயங்கள், தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து நீர்நிலைகளை நோக்கி வருகின்ற அந்த தண்ணீர் பாதைகளையாவது தூர்வாரி இருக்கலாம், தொடச்சி விட்ருக்கலாம், ஓப்பன் பண்ணி விட்ருக்கலாம், குறைந்தபட்சம் குறைந்தபட்சம். இப்போ பாருங்க, பெரிய பெரிய குளங்கள்லாம் உடைச்சிக்கிட்டு போகுது. இன்னைக்கு செய்தியில் அதுதான் வருது, பெரிய பெரிய குளங்கள் நீர்த்தேக்கங்கள்லாம் உடைத்து கொண்டு போகிறது. கரைகளை பலப்படுத்திருக்கலாம், அதை எமர்ஜென்சி வார் சுச்சுவேஷனில் பண்ணுற மாதிரி அதை பண்ணியிருக்கலாம், அது பண்ண முடியும். வார் சுச்சுவேஷனில் பண்ணுற மாதிரி கரைகளை பலப்படுத்தி நகருக்குள்ளே இருந்து கிராமங்களிலே இருந்து சமதளத்திலே பெய்கின்ற மழைகளெல்லாம் இந்த நீர்த்தேக்கங்களெல்லாம் நீரெல்லாம் அந்த ஆற்றுக்கு ஓடி வருகின்ற மாதிரி அந்த பாதைகளை தூர்வாரியிருக்கலாம், ரெண்டையும் குறைஞ்சபட்சம் செஞ்சுருக்கலாம். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், பாளையங்கோட்டையில் ஒரு கல்லூரி இடம் குடிச்சிச்சான், ஹெட்டிங்கில் போடுறாங்க, கொடுத்தார்கள் கொடுத்தார்கள். மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறப்போ உதவி செய்கிறதுனா உதவி, அதுக்கு என்ன மதம் என்ன ஜாதி என்ன, கொடுத்தானா அவன் எல்லாரும் கொடுத்தா தானே மனுஷன். அரசாங்கம் அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் சமையலறைகளை ஏற்பாடு செய்து சாப்பாட்டை ரெடி பண்ணி உடனடியாக பள்ளத்தில் இருக்கிற மக்கள் அங்கே இடம்பெயர்வார்கள் என்று எதிர்பார்த்து தயார் நிலையில் இருந்திருக்க வேண்டாமா? இதெல்லாம் அடிப்படை விஷயம் அல்லவா? இதுக்கு சஃபிஷியன்ட் டைம் எனஃப் டைம் இருந்தது அல்லவா? இதை கூட செய்யவில்லை. ஆகவே இந்த கஷ்டகாலத்திலிருந்து சென்னையிலே பட்ட அடி, வாங்கிய அடி, என்ன அடி வேணாலும் எதால் வேணாலும் நடிச்சிருக்கலாம், அந்த அடியிலிருந்து கொடுத்திருந்தாத அரசு இந்த தென் மாவட்டங்களில் பெய்த மழையில அடிப்படை ஏற்பாடுகளை செய்யாமல் தன்னுடைய மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளரை விட்டு இது 90 சென்டிமீட்டர் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறதும், அதே மாதிரி இந்தி கூட்டணி மீட்டிங்கு போகிறதுக்கு பொய் சாகு சொல்லி பிரதமரிடம் நான் வந்து வெள்ள நிவாரணத்துக்கு நிதி கேட்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், அதுக்கு டெல்லியும் போய் சொல்கிறேன்னு சொல்லி தமிழ் மக்களை மிக கேவலமாக மதிக்காத ஒரு அரசு, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கவலைகளை பற்றி கவலைப்படாத அரசு, நிச்சயமாக எந்த பாடம் நடத்தினாலும் திருந்தாதது திமுக, ஒரே பாடம் ஓட்டுப்பாடம் தான். அந்த ஓட்டுப்பாடம் வெகு விரைவிலே வருகின்ற போது இவர்கள் நோட்டுக்காக அலைந்தது மக்களுக்கு தெரிந்துவிடும். அதுவரை நாம் என்ன செய்ய வேண்டும், வேதனைப்பட வேண்டும், வேதனையிலே பொறுத்திருக்க வேண்டும்.